42வது தடவையா மும்பை அணி ரஞ்சி டிராஃபியை ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் விதர்பா கூட நடந்த ஃபைனலில் வழக்கமான தங்களோட டாமினன்ஸை காட்டி மும்பை டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன, மும்பையோட வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. மும்பை கூட ஃபைனலில் தோத்த விதர்பா டீமை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்பா தோத்த டீமை பற்றி ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்குற எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். 1957 விதர்பா கிரிக்கெட் டீம் வந்து ரஞ்சி டிராஃபியை ஆடிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா அவங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாலும் விதர்பா கிரிக்கெட்டை 2017 முன் 2017 பின் அப்படின்னே பிரிக்கலாம்னே சொல்லணும். ஏன்னா 2017 முன்னாடி மொத்தமாக ஒரு 60 வருஷத்தில் 2 தடவை தான் விதர்பா கிரிக்கெட் டீம் குவார்டர் ஃபைனலுக்கே குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனால் 2017 பின்னாடி 2018-19 2 வருஷம் தொடர்ச்சியாக ரஞ்சி டிராஃபியை அடிச்சிருந்தாங்க. இப்போ 2024 ஃபைனல் வரையும் வந்திருக்காங்க. இந்த 60 வருஷத்தில் சாத்தியமாகாதது எப்படி இந்த 6 வருஷத்தில் சாத்தியப்பட்டுச்சு. யாருப்பா இவர் ஓவர் பில்டப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரசாந்த் வித்யா மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு பிளேயர், இந்தியன் டீமுக்காக விளாண்ட ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ரொம்பவே ஒரு கம்மியான பீரியட் தான் இந்தியன் டீமுக்கு விளாண்டுருந்தாரு. அப்படி இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் பவுலர் இன் இந்தியா அப்படின்னு அறியப்பட்டவராக இருந்தார். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்கோட அந்த ஸ்பீடை மெஷர் பண்ணுற டெக்னாலஜிஸ்லாம் இருந்திருந்தால் கண்டிப்பாக இவர் நிச்சயமாக இவரோட பேர் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கும். அப்படியே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கான பிளேயராகவும் இருந்தார். ஆனால் கொஞ்ச காலம் தான் இந்தியாவில் இவரால் தாக்குப்பிடிக்க முடிஞ்சிச்சு இந்தியன் டீமில். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருந்தாலும் கிரிக்கெட் மீதான இவரோட ஆர்வம் வந்து விடவே இல்லை. இப்படி இருந்தவரை விதர்பாக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சசாங் மனோகர். சசாங் மனோகர் விதர்பாவை சேர்ந்தவர். அவர் பிசிசிஐ பிரசிடண்டாக 2008 தேர்ந்தெடுக்க போறாரு. அவர் விதர்பா கிரிக்கெட்டை மாற்றணும், இதை வேற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு. அதுக்கு அவர் எடுத்து வச்ச முதல் புள்ளி பிரசாந்த் வைத்தியாவை விதர்பாக்கு கொண்டு வந்தது தான். விதர்பா கிரிக்கெட் போர்டுக்குள்ள வந்த பிரசாந்த் வைத்தியா 2 முக்கியமான வேலைகளை தொடங்குறாரு. ஒன்று, அகாடமி ஆரம்பித்து நிறையா யங்ஸ்டர்ஸை ஸ்கவுட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு. 15-19 வயசு இருக்கக்கூடிய நிறையா யங்ஸ்டர்ஸை எடுத்து அவங்கள நேஷனல் லெவலுக்கு க்ரூம் பண்ண தொடங்குறாரு. பர்டிகுலராக 60 பேரை சூஸ் பண்ணி அவங்கள ஹாஸ்டல்லையே தங்க வச்சு அவங்களுக்கு இன்டோர் ஃபெசிலிட்டியும் கொடுத்து அவங்கள மொத்தமாகவே வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. யங்ஸ்டர்ஸை ஸ்கவுட் பண்ணி எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள ஹை ப்ரொஃபஷனல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் அவங்களோட லெவல் இன்னும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை உள்ளே கொண்டு வர்றாரு. அதில் முக்கியமானவர் வந்து ஆஸ்திரேலியன் கோச்சாக இருந்த நீல் டி கோஸ்டா. அவர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா மைக்கேல் கிளார்க், மிச்சல் ஸ்டார்க், ஃபில் ஃபியூஸ் மாதிரியான கிரேட்டஸ்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு சைல்ட்ஹுட் கோச்சாக இருந்தவர். அவரை அகாடமிக்கு கொண்டு வந்து, அதாவது விதர்பா அகாடமிக்கு ஹெட் கோச்சாகவும் போடுறாரு. அதே மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ண ராபர்ட்டோ பானர்ஜி அவரையும் கூட்டிகிட்டு வந்து சீனியர் விதர்பா கிரிக்கெட் டீமோட பவுலிங் கோச்சாக போடுறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபார்மர் விக்கெட் கீப்பர் சுலக்ஷன் குல்கர்னியை இந்த சீனியர் விதர்பா கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச்சாகவும் போடுறாரு. சடனாக டீம் வந்து வேற ஒரு அட்மாஸ்பியருக்கு மாறுது. எல்லா இடத்துலையுமே ஒரு ஹை ப்ரொஃபஷனல்ஸ் வராங்க. ஒரு வேற மாதிரி அட்மாஸ்பியராக மாறின உடனே யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய லெவலில் க்ரூம் ஆக ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் வந்தவங்க தான் உமேஷ் யாதவ், ஃபைஸ் வசில், அக்ஷவ் வடேகர், அக்ஷவ் கரண்வீர், இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ். இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது பிரசாந்த் வைத்தியா விதர்பா கிரிக்கெட் போர்டு போட்டு வச்சிருந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதால அவர் வந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படுது. அவர் வெளியேறியிருந்தாலும் அவர் உருவாக்கி வச்சிருந்த எக்கோ சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்ததால் நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்து டீமுக்குள்ளே வந்துட்டே தான் இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது 4 வருஷம் கழிச்சு 2016 திருப்பியும் வைஸ் பிரசிடென்ட்டாக விதர்பா கிரிக்கெட் போர்டுக்குள்ளே வராரு பிரசாந்த் வைத்தியா. இந்த தடவை இவர் 2 பிளான் வச்சிருந்தார். ஒன்று, சந்திரகாந்த் பண்டிட்டை டீமுக்குள்ளே கூட்டு வருது. சந்திரகாந்த் பண்டிட் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா மும்பை டீமோட முக்கியமான ஒரு கோச்சாக இருந்தவர், பல டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். அவரை மும்பை வந்து வெளியே அனுப்பலாம், இவர் நமக்கு இனிமேல் செட் ஆக மாட்டாருன்னு அவர் வெளியே அனுப்பக்கூடிய ஒரு பீரியடில் இருந்தாங்க. உடனே இவர் போய் வேறு எந்த யோசனையும் இல்லாமல் அவரை டீமுக்குள்ள கூட்டிகிட்டு வராரு. ஏன்னா சந்திரகாந்த் பண்டிட்டோட கோச்சிங் மெத்தடே வந்து ரொம்பவே ஒரு அக்ரஸிவாக இருக்கக்கூடியது. அதுதான் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு அவர் சூஸ் பண்ணி உள்ளே கொண்டு வர்றாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணார். ஒரு சீனியர் வேணும், ஒரு சீனியர் பிளேயர் வந்து டீமுக்கு கண்டிப்பாக தேவைப்படுவார் அப்படின்னு சொல்லி வாசிம் ஜாஃபரையும் கன்வின்ஸ் பண்ணி டீமுக்குள்ள கொண்டு வராரு. வாசிம் ஜாஃபர் அந்த பீரியடில் தான் அவர் இன்ஜுரி காரணமாக ஒரு ரஞ்சி டிராஃபியை மிஸ் பண்ணியிருந்தார். அடுத்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நல்ல ஒரு ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஈகர்னஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவரையும் கன்வின்ஸ் பண்ணி விதர்பா டீமுக்குள்ளே கொண்டு வர்றாரு. அவரை கொண்டு வரும்போது வைத்தியா சொல்கிறாரு, ஒரு சீனியர் பிளேயரை கொண்டு வரோன்னா அவர் 4 செஞ்சுரி 5 செஞ்சுரி அடிக்கிறாரு, ஒரு 600-700 ரன் அடிக்கிறாரு அப்படின்றது முக்கியம் கிடையாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஷேர் ஆகுறது, ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமோட அட்மாஸ்பியர் மாறுறது தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு வர்றாரு. ஸோ வந்து ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் கிடச்சிட்டாங்க, சிறப்பான ஒரு கோச் இருக்காரு, ஒரு சீனியர் பிளேயர் இருக்காரு,
எல்லாமே வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன, ட்ராஃபி அடிக்கிறது தான். 2018-2019 பேக் டு பேக் ரஞ்சி ட்ராஃபி அடிக்கிறாங்க. 2018 அடித்து எந்த டீமுமே பண்ண முடியாத மாதிரி 2019 டிஃபெண்டும் பண்ணுறாங்க. இந்த 2 வருஷத்தில் ரஞ்சி ட்ராஃபி ஜெயித்தது மட்டும் இல்லாமல் இரணி கோப்பையும் ஜெயிக்கிறாங்க. 2018-2019 ரஞ்சியில் தொடர்ச்சியாக 22 மேட்ச் ஜெயிச்சு ஒரு பெரிய ரெக்கார்டையும் படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 திருப்பியும் ஃபைனல் வரையும் வர்றாங்க. இப்படி விதர்பா கிரிக்கெட்டோட முகமே 2017 அப்புறம் மாறிச்சு. ஆனால் அதுக்கு எல்லாம் தொடக்கப்புள்ளி 2009 பிரசாந்த் வைத்தியா போட்டது தான்.